ஹை கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் தி ஸ்டோரி டெல்லர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விங்சன் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து ஆல்ரெடி விற்றுருப்பான் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் நியூ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது கேட்டோன்னே ஹீரோயின் வந்து பயங்கரமாக சாக்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வந்து இந்த சேர்மேனுக்கே தெரியாமல் விற்றுருக்காங்கன்னா அது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சாக்காக இருப்பாங்க. அடுத்த சீன் என்ன காட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து சென்னும் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுருப்பாங்க, இதை பற்றி பேசலாம் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ உள்ளக்க வந்ததில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விங்சன் இந்த பிரச்சனை உண்டு பண்ணானா, அவன் தான் விற்றானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நமக்கு டைமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை என்னென்னா இதை வந்து யார் விற்றுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் சீக்கிரமாக அவங்ககிட்ட இருந்து நம்மளால் மறியும் ரீடேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே, நம்ம யார்கிட்ட விற்றுருக்காங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விசாரித்து அங்கே இங்கேன்னு கேட்டு விசாரித்து ஒரு வழியாக அவர் வந்து கண்டுபிடிச்சி போயிடுவாங்க. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா லின். அந்த லின் கிட்ட வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து எங்கள் சேர்மேனுக்கே தெரியாமல் தான் விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரி வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம், தயவு செஞ்சு அதை எங்களுக்கு திருப்பி கொடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் அவர்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வாங்கினவரை வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு நடத்துறீங்க, பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்க, சும்மா விற்கிறதும் வாங்குறதுமாவே இருக்கிறீங்க, இதுதான் உங்களுக்கு வேலையா? எங்களை மாதிரி சின்ன சின்ன கம்பெனியெலாம் கஷ்டப்பட்டு காசை திரட்டி இந்த மாதிரி பெரிய கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி வந்து குறைஞ்ச விலைக்கு வந்திருக்குதுன்னு வாங்கி வச்சா நீங்கள் திரும்பி வந்து கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோயின் சைடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை, இது வந்து ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து ஒரு சின்ன ஒரு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது, அதனால் வந்து ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து எங்களுக்கே தெரியாமல் விற்றுட்டாங்க. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம், ஆனால் அதை விட ரெண்டு மடங்கு கம்மியாக உங்களுக்கு வந்து விற்றுருக்காங்க, ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்பவே கம்மியாக உங்களுக்கு வந்து விற்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் காசை கம்மி பண்ணி விற்றுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலையா, இதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து விற்கணுங்கிற அவசரத்தில் சுற்றி இருக்கிறீங்க, அதனால தான் ஏதோ ஒரு விலைக்கு போனால் போதும்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருக்கீங்க, அந்த டைமில் கரெக்டாக என் கண்ணில் பட்டுச்சு, நானும் குறைஞ்ச விலைக்கு தான் வருதுன்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பொறுமையாக எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களோட தாத்தா தான் ஃப்ளோரா கோப்போட ஃபஸ்ட் சேர்மனாக இருந்தார், அவரோட ஃபஸ்ட்டு கனவாக இருந்து ஆரம்பித்ததே ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி தான், அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம், இப்போ அவருக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இப்போ ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி கைவிட்டு போயிடுச்சுன்னு நினச்சா அவருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியாது, ப்ளீஸ் கொஞ்சம் நிலமையை புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரா குரூப்பை விட ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, அவ்வளோ பெரிய கம்பெனியோட சேர்மனே வந்து இவ்வளோ தூரம் எங்கிட்ட கேட்குறீங்களே, நான் கொடுக்காம இருப்பேனா, சரி நீங்கள் மடி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார், ரொம்பவே தேங்க்யூ, அது மட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்றோம், உங்கள் ஒரிஜினல் ப்ரைஸே கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மறு ஹீரோ வந்து என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட வந்து அஃபிஷியலாக கம்பெனி ரீடேக் பண்ணுற மாதிரி ஓகே சொல்லி டீல் ஓகே பண்ணிடுவாங்க. கடைசியில் என்ன கேட்டுருவாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார், இந்த வந்து உங்களுக்கு விற்றது யார், டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் சைன் போட்டு விற்று கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் கேட்பாங்க. அதையும் சரி ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டியோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அங்கிள் நியூவோட ரூமுக்கு வருவாங்க. அங்கிள் நியூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பரபரப்பாக அங்கேருந்து எடுத்து இங்கேருந்து வைக்க, அங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பாக திரிவார். வந்த செக்யூரிட்டிஸ் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எல்லாம் வந்து கைப்பற்ற ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் நியூ வந்து தடுக்க பார்ப்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, ஒரு 3 மாதத்துக்கு மின்சான் வந்து உங்கள் கையில் வந்து ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி கொடுத்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க, தாதாக்கு அந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் எங்களை விட, ஆனால் நீங்கள் அவதை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் வாத்துக்கு வித்துட்டீங்கல்ல உங்கள் கையில் இருக்கிற பவரை வச்சு, இதுதான் நீங்கள் எங்கள் தாத்தா காட்டுற நன்றியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா, இது வரைக்கும் மின்சானை வச்சு இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமே பார்த்தீங்கன்னா நியூ அங்கிளாக தான் இருக்கும். சீக்கிரட்டாக அவங்க தாத்தாவும் மின்சானும் பேசினதாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் கண்டனதாக இருக்கட்டும் சரி, யாக்கு அனுப்புனதாக இருக்கட்டும் சரி, எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமே அங்கிள் நியூவாக தான் இருக்கும். கூடவே இருந்து பயங்கரமான பெரிய குழியாக பறிச்சு ஹுவா ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பார். இது எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருந்திருப்பார். இப்போ கடைசியில் வந்து எல்லா உண்மையுமே வெளியே வந்து தெரிய வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து பயங்கர கோவத்தோட நியூ அங்கிள் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிள் நியூ வந்து பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிருவார், ப்ளீஸ் ப்ளீஸ் இதை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், காசு காசைப்பட்டு இத்தனையும் பண்ணிட்டேன், என் குடும்பம் வந்து ரொம்பவே கொஞ்சம் கீழே டவுனில் இருந்துச்சு, அதை வந்து எப்படியாவது கொண்டு வரணுங்கிறக்காக காசு காசைப்பட்டு இத்தனை வேலையும் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, போலீஸ் கேஸுன்னு போயிட்டீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கையை அழிஞ்சிடும், என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிருவார். சரி ஹீரோயின் தான் பார்த்து, நான் கேஸ்லாம் கொடுக்கல, நான் உங்களுக்கு வேலையை மட்டும் விட்டு தூக்கிறேன், நீங்கள் எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வேலையை மட்டும் விட்டு தூக்கிடுவாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் சென் 3 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணனை மின்சனை பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து அந்த மின்சன் வந்து என்ன பண்ணிட்டுருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற 2-3 பசங்களுக்கெல்லாம் சேர்த்து பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து ஆரஞ்சு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அதில் வந்து எப்படி ப்ராஃபிட்டை உண்டு பண்ணலான்னு சொல்லி பயங்கரமாக போட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாமே என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு இப்படிலாம் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா மீட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. நம்ம சூ அங்கே கூட தான் உட்காந்துருப்பாங்க எல்லாம். அப்போ தான் ஹீரோயின் வந்து கேட்பாங்க, ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்கேன், கொஞ்சமாச்சு வந்து வேலையை இது பார்க்கலாம், தங்கச்சி இவ்வளோ நாள் கதில் தனியாக கஷ்டப்பட்டுருக்காளே, இதெல்லாம் பார்க்கலாம், கூட வந்து ஹெல்ப் பண்ணலாங்கலாம்
உனக்கு என்னமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் உன் கூட தான் ரெண்டு ஹேண்ட்ஸம் பாய்ஸ் இருக்காங்களே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கு மிங்வா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அங்கிள் நியூ வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு எதுக்கு தூக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நாள் நமக்கு வந்து பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. விடுவிடு, அந்த ஆள் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான், கடைசியில் நம்மளாச்சும் ஒன்றா சேர்ந்தோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை நான் இனிமேல் இந்த கிராமத்தை விட்டு எங்கேயுமே வரதா இல்லை, எனக்கு ஜூவா எங்கே இருக்கிறாலும் அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ சகிக்கலடா சாமின்னு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே டின்னருக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து வெளியே இருந்து வந்து அங்கிள்கிட்ட பேசுவார். அங்கிள், உங்கள் ரூஃபில் லீக் ஆகிட்டு இருந்த பிரச்சனையை வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன், இனிமேல் இந்த பிரச்சனை இருக்காது, இனிமேல் லீக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அங்கிள் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இந்த மாதிரி பசங்க தான் இப்போ நான் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இங்கே இருந்தால் சில பேர் இருக்காங்களே சும்மா சும்மா தின்னுட்டு தூங்குறானு அப்படிங்கிற மாதிரி நம்ம மின்சானை தான் சொல்லாமல் சொல்லுவார். நம்ம ஹீரோயினுக்கு வேறு சிரிப்பாயிரும், மின்சானுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிரும், அட பாவிகளா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிற்பார். அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஜூவோட அப்பா தான் கேட்பார், ஏன்ப்பா தம்பி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இல்லை அங்கிள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் கோ வந்துடும், சாப்ஸ்டிக்கை ஒரு டேபிள் டமால்னு வைப்பாங்க. அதுக்கு அந்த அங்கிள் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நல்லதாக போச்சு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா, நான் என் பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அதோ அங்கே பார்த்தியா அவள் தான் என் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். மின்சனுக்கு வந்து ஷாக் ஆயிரும், அட பாவீங்களா ஏன் லவ்க்கு ஒளை வச்சுட்டு போயிடுவான் போலே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே சொல்லிடுவார், இந்த மாதிரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடும், எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம அவங்க ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க, சென் வந்து மீட் பண்ணலான்னு வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நானே இவ்வளோ வேலையாக இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சு ஓடி வந்து ஒளிஞ்சு இங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கேன், இங்கேயே வந்து என்ன கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நீ எங்கே போனாலும் நான் கண்டுபிடிச்சினேன், சரி அதை விடு, நான் முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னது சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. என்னோட ரிசர்ச்சுக்கு வந்து திடீர்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, நம்ம ஜின்க்கு வந்து இன்சோமினி அதாவது ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அவனுக்கு வந்து உன்னோட பாடி ஃப்ராக்ரன்ஸ் தானே ஹெல்ப் பண்ணுது தூங்க வைக்கிறதுக்கு, அதனால் அதில் தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், அதில் ரிசர்ச் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் தூக்க வராதவங்களுக்கு வந்து உன்னோட பாடி ஃப்ராக்ரன்ஸ் வச்சு ஒரு பெர்ஃப்யூம் ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அது சீப்பாகவும் நம்ம விலைக்கு விற்று ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நானும் வந்து அதை ட்ரை பண்ணலாம் இருக்கேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்மெல் பண்ணலான்னு பக்கத்தில் போய் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவான். உன் பாடியிலேருந்து நிஜமாவே ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸாக வருது, இப்போ தான் புரியுது அவன் எதனால் டக்குன்னு தூங்கிடறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்துருவான். ஹீரோக்கு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உடனே கோவம் வந்துடும், வேகமாக வந்து நம்ம ஜின்ஹானை இழுத்துருவார். நம்ம ஹீரோ வந்து சின்ன பார்த்து இங்கே என்னடா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் இங்கே என்ன பண்ண உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்பார் பதிலுக்கு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து வா ஹீரோயினை வந்து வா நம்ம வேறு பக்கம் போய் பேசுகிறோம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பின்னாடி நம்ம சென்னு வந்து நானும் பேச தான் வரேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடுவா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து விட மாட்டார். எங்கே தம்பி போகிற, லவர்ஸ்குள்ளே ஏதோ பேசுவாங்க, உனக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி நிப்பாட்டி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை தனியாக நின்றுட்டுருப்பாங்க, ரொம்ப நேரமாக சும்மாவே நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் கேட்பார் ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் கேட்பாங்க, அதை நான் தான் கேட்கணும், பல நாளாக கேட்டுட்டுருக்கேன், உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை இல்லை நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் நீயும் அவனும் தான் சொல்ல வருவார். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் போய் அவங்க சென்னை எப்படி ஸ்மெல் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நின்று காட்டுவாங்க. நாங்கள் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம், அவன் வந்து என்ன ஸ்மெல் தான் பண்ணி பார்த்தா, அவனுக்கு ஏதோ ரிசர்ச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டது ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும், என்னது ரிசர்ச் பண்ணணுமா அங்கே பாரு, உன்னோட ஃப்ராக்ரன்ஸ் வச்சு ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னா அவனை ஃபஸ்ட்டு என்கிட்ட வர சொல்லு, உன்னோட ஃப்ராக்ரன்ஸ் கிட்டே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தான் அதிகம், அவனுக்கு கிடையாது, அதனால் முதல்ல என்கிட்ட வர சொல்லு, அவனுக்கு நான் எப்படி ஸ்மெல் பண்ணணும்னு சொல்லி டீச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருந்து அவர் ஸ்மெல் பண்ணலான்னு பக்கத்தில் போயிடுவார். அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் வந்து அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து மீட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கடா உன்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப மக்கா இருக்கிறான், இது வரைக்கும் என்கிட்ட வந்து அவன் கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்லை, அவனை என்ன சேர்த்து வைக்கிறது ஏதாவது பிளான் பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினா ஒரு பிளான் சொல்லுவாங்க. பேசாமல் ரெண்டு பேரும் முகமூடி போட்டுட்டு வந்துருங்க, என்னை வந்து கடத்தி கொண்டு போய் அடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போடுவோம். கரெக்டாக ஹீரோ அவன் வந்ததிலும் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து அவனை போய் அட்டாக் பண்ணுங்கள், உங்களை அவனை அடிச்சுட்டு என்னை காப்பாற்றட்டும், அப்படின்னா அப்போவாச்சும் ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சமாச்சும் நாங்கள் க்ளோஸ் ஆகிறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளானை போட்டு தருவாங்க. இதில் என்ன பிளான்னா, ஒருத்த வந்து ஹீரோயினோட வாயை வந்து பொத்திக்கிட்டு கத்த விடாமல் பண்ணுற மாதிரி, இன்னொருத்த வந்து போய் ஹீரோ அடிக்கிற மாதிரி இருந்தால் பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஹே நான் இங்கே இருக்கிறேன் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் குதிப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேர் குதிச்சு வந்துருவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடி இன்னொரு கார் ஒன்று வரும், அதில் வந்து புதுசாக ரெண்டு பேர் அதே மாதிரி மாஸ்க் போட்டுட்டு பிளாக் ட்ரெஸ்ஸில் வந்து முகமூடி போட்டுட்டு வருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து குழப்பம் மாதிரி, ஏன்டா நம்ம குரூப் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணுறோமா என்ன, அவள் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, சரி எதுவாக இருந்தால் நான் வந்தது வந்தாச்சு வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் ஹீரோயினோட வாயை பொத்திப்பா, இன்னொருத்த வந்து அடிக்க போயிடுவான். கடைசியில் பார்த்தா ஹீரோ மூணு பேர் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடும், அது நம்ம ஆளே கிடையாது, வேற ஏதோ ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஹீரோயினால் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் வாயை பொத்திருக்கேன், அதனால் பின்னாடி தலையிலே ஒரு எத்து விடுவாங்க, அடிபட்டுரு அவனுக்கு. அட பாவிகளா வந்து ரெண்டு பேர் நம்ம ஆளுங்களே கிடையாதுடா, நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்கடா, போங்கடா போங்கடா போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவோட சேர்ந்து மூணு பேர் மொத்தமாக சேர்ந்து அந்த ரெண்டு பேர் மொத்தம் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒளரிடுவான், லீடர் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒளரிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு புரிஞ்சு போயிரு, இது ரெண்டு பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. அப்படியே நம்ம ஜீன் வந்து
திரும்பி ஹீரோயினை பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ கண்டுபிடிச்சிதான் போலயே நாதாரிங்களா இப்படி வளரிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்பாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து வீட்டில் உட்கார வச்சு நம்ம ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பார், எல்லாருமே அக்யூஸ்ட் மாதிரி உட்காந்துருப்பாங்க. இப்படியே சைலண்டாக உட்காந்துருந்தீங்கன்னா ஆகாது. இந்த வேலை யார் பார்த்தது, மாஸ்டர் மைண்ட் யார், உங்களுக்கு யார் இந்த பிளான்லாம் போட்டு கொடுத்ததுன்னு கேட்டோன்னு எல்லாருமே டக்குன்னு ஹீரோயினை தான் கை காட்டுவாங்க. அட பாவீங்களா, கொஞ்சமாச்சு என் மேலே கருணை காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீல் செல்ஃப் அண்ட் ஃபெய்தா சொல்வார், பாவண்டா அவங்க ஏதாவது சின்ன பனிஷ்மெண்ட்டாக குடுறா, பாவண்டா அவங்க ஏதோ சின்ன பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுவார். நம்ம ஹீரோ அதுக்கிட்டு சரி ஓகே நான் பனிஷ்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து வீட்டு வேலையை தான் கொடுக்க போகிறேன், யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒருத்த வந்து நான் பாத்திரம் கழுவுறேன், ஒருத்த வந்து நான் வீடு கழுவுறேன், இன்னொருத்த வந்து நான் வீடு கூட்டுறேன் கழுவுறேங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு வேலையை சொல்லிடுவாங்க. கடைசியில் மிச்சம் இருக்கிற டாய்லெட் மட்டும்தான் நம்ம ஹீரோயின் தான் பாவமாக அட பாவீங்களா எல்லாருமே சொல்லிட்டீங்களா, சரி நானே டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவாங்க. பனிஷ்மெண்ட்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுவான், எல்லாருமே டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கோவம் வரும், ஏன்டா நீங்களாம் ஒரு வேலை நல்ல வேலை பார்ப்போம், நான் மட்டும் டாய்லெட் க்ளீன் பண்ணணுமா சொல்லி கோவத்தில் உட்காந்துருப்பாங்க. கூட நம்ம ஃப்ரெண்டு உட்காந்துருப்பான், அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும், சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாஸ்க் போட்டுட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ அவன் சென் வந்து நம்ம ரூமில் தான் இருப்பான். இங்கே என்னடா பண்ணுறேன் கேட்கும்போது, நான் வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், உன்னோட ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு புது கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம ஹீரோனோட பாடி ஃப்ராக்ரன்ஸை வச்சு நான் புதுசாக ஒரு பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், அது நீங்கள் ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக நீ தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அதெல்லாம் நீ வாய் மூடிட்டு போயிரு, ஒழுங்கு மாதிரி தான் வெளியே போயிரு, என் ரூமில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்வார். அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பர்ஃப்யூம் வந்து அவன் மேலே ஹீரோ மேலே வந்து யூஸ் பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே விழுந்து தூங்கிடுவான். நம்ம சென்னுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடும், அப்பாடா ஒரு வழியாக இது வந்து வேலை செய்து போலயே பார்ப்போம், இவன் எவ்வளோ நேரம் தூங்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென் வந்து நைட்டு ஃபுல்லாகவே தூங்கியிருக்க மாட்டான், பக்கத்தில் உட்காந்து இவன் எவ்வளோ நேரம் தூங்குறான், நடுவில் இது எந்திரிக்கிறானாங்கிற மாதிரி உட்காந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் பாவம் லூஸ் மாதிரி உட்காந்துருப்பான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து 10 மணி நேரத்துக்கு மேலே வந்து தூங்கியிருப்பான். ரொம்பவே பெரிய ரிசல்ட் தான் இது அவனோட ரிசர்ச்சுக்கு. இது இங்கே பார்த்தியா எவ்வளோ நேரம் தூங்கியிருக்க, உனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து போயிடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சென் வந்து மறுபடியும் இன்னொரு பாட்டில் தூக்கிட்டு வரும். இங்கே பாடுறா நான் இன்னொரு ஃப்ராக்ரன்ஸுக்கு வேறு ஒரு ஃப்ராக்ரன்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன், இந்த ஸ்மெல் நல்லா இருக்கா, ஸ்மெல் பண்ணி பாடுறான்னு சொல்லி வந்து அவங்க ரூம் பின்னாடி நின்று கத்தி பார்ப்பான். அங்கே வந்து சென் நம்ம சின் வந்து இருக்க மாட்டான். சரி ஓகே கீழே போய் மயர யார்ட்டையாச்சும் ட்ரை பண்ணி சொல்லலாம், ஸ்மெல் நல்லா இருக்கான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்து கூப்பிட்டு பார்ப்பேன் யாராவது இருக்கீங்களான்னு. பார்த்தா அந்த ஒரு வீட்டில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வெளியே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையா, நான் இதை யார்கிட்ட தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு இருந்திருப்பாள், அந்த பொண்ணு வந்து ஓடி வருவா. நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃப்ரெண்டை வந்து நம்ம சென்னுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. நான் இருக்கிறேன்ல நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிற்பாங்க. அதுக்கு நம்ம சென்னு என்ன சொல்ல பார்ப்பாங்கன்னா, அப்பாடா நீ ஒருத்தியாச்சும் இருக்கிறியா, நான் சொல்கிறது கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன் அந்த பெர்ஃப்யூமில் வந்து என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து சயின்டிஃபிக் இதில் வந்து சொல்லிட்டு இருப்பேன். இந்த மாதிரி லாவெண்டரோட போர்ஷனை 4.5 ratio குறைச்சிருக்கேன், அந்த ரேஷியோ அந்த ரூட்டோட இதை வந்து பெர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் கூட்டியிருக்கேன், இந்த ஆசிட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மினரல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன், இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக நிறையா சொல்லுவான் சென். நம்ம அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே புரியாது, இருந்தாலும் புரிஞ்ச மாதிரியே தலையை தலையை ஆட்டுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம சென்னை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். தலை தலை ஆட்டிட்டு ஓகேவா ஓகேவா இது நல்லா இருக்கா அப்படி புரிஞ்சிருக்கா அது மாதிரி சென் கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க, ஓ சூப்பராக இருக்குது சென் அந்த மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குது ஆசமாக இருக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் நிறைய பாராட்டுவாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு சென் வந்து டவுட் வந்துடும், ஏய் உண்மையை சொல்லு நிஜமாக உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுதோ புரியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆக மொத்தம் நீ என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஐயோயோ இவ்வளோ நேரம் இவகிட்ட பைத்திய கரைச்சி மாதிரி உட்காந்து பயசிட்டு இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மேலே பொறுமையாக எந்திரிச்சு நடந்து போவார். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இனிமேல் உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன், எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஓடிடுவாங்க. ஐயோ விடமாட்டா போல இருக்கேன்னு சொல்லி நம்ம சென் மேலே ஓடிடுவான்.